ஓம் சாய்ராம். ஷீரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய இரவு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்பு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவிரும். உன் நிலை மாறும். அதை நான் நிச்சயம் மாற்றுவேன். இந்த கஷ்ட காலத்தில் இருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன். அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் நீ வெற்றிகளை காணப்போகிறாய். உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களும் நீ வடித்த கண்ணீர்க்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து நான் வாழ வைப்பேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதும் மறவாதே. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை முழுவதுமாக தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள நான் செய்திருக்கிறேன். நினைத்து பார். வாழ்க்கையில் யார் யாரோ எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். வாழ்க்கையை எப்படியோ நகர்த்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால் உன் அப்பா உன்னிடம் வந்துவிட்டேன். என்னை அமைதியாக பொறுமையாக தியானித்து பார். உனது கேள்விகள் அனைத்திற்கும் நான் பதிலளிப்பேன். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை உன் நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்று பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். நான் இருக்கின்றேன். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூர்ண ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் உண்டு. உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு. நான் இருக்கின்றேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.